வணக்கம் அம்மா. இன்றைக்கி இல்லை, நேற்றே இருந்து வலைத்தளங்களில் வேகமாகவும் அதே சமயத்தில் பெருமையாகவும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு செய்தியை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நேற்று எனக்கு டைம் கிடைக்கல, இல்லைன்னா நிச்சயமாக இந்த செய்தியை நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு பெண் போலீஸ் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு நல்ல செயல் செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது சென்னையில் தான் நடந்திருக்கு. அந்த காவல் அதிகாரி, அந்த பெண் போலீஸின் பெயர் வந்து ராஜேஸ்வரி. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த மாதிரி அங்கே ஒரு கல்லறை தோட்டம் இருந்திருக்கு, அதில் ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செய்தி வந்திருக்கு. செய்தி வந்தோடனே அவங்களும் 4-5 பேரும் போயிருக்காங்க. போனால் அங்கே ஒரு ஆசாமி, அங்கே ஒரு ஆண் நபர் வந்து உயிரே இல்லாமல் மலையில் நனைஞ்சிக்கிட்டு அந்த கல்லறையிலே அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே விழுந்து கிடந்திருக்காரு. அப்புறம் இந்த காவல்துறையை சேர்ந்த அந்த பெண் ராஜேஸ்வரி என்ன செஞ்சுருக்காங்க, பக்கத்தில் போய் பார்த்துருக்காங்க, லேசாக துடிப்பு இருந்திருக்கு. துடிப்பு இருந்தோடனே சேர்ந்த ஆளுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி யாரையும் எதிர்பார்க்கல. கூட வந்தவங்க நீ தூக்கு நீ தூக்குன்னு யாரையும் தூக்க சொல்லாமல் இவங்களே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தூக்கி தோளில் போட்டுட்டு வேகமாக அந்த கலரை தொடத்தை விட்டு வேகமாக வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து ரோட்டுக்கு வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி, அதில் அந்த மனிதரை, அந்த ஆட்டோ அவருக்கு வந்து ரொம்ப வயசு கிடையாது, சின்ன வயசு தான், ஒரு 28 வயசு கூட இருக்காது போல், அதுக்கும் கம்மியாக தான் தெரியுது. ஆனால் ஆள் ரொம்ப நோஞ்சலாக இருக்கிறாரு. அவரை தூக்கி என்ன செய்கிறாங்க, அந்த ஆட்டோவில் ஏற்றி வேகமாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அதை கூட வந்த 2 காவலர்களையும் அதில் ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கன்னு வேகமாக அனுப்பி விட்டுறாங்க. இந்த நிகழ்வை நம்ம பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்வை நம்ம முதல்வர் அவர்களும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்கள நேரடியாக வர சொல்லியே பாராட்டி அவங்களுக்கு ஒரு சான்றிதழும் கொடுத்துருக்காங்க, நற்சான்றிதழ். அதையும் நம்ம பாராட்டியே ஆகணும். எப்படி இருந்தாலும் ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு பெண் தான், அவங்க வந்து யாருடைய துணையையும் எதிர்பார்க்கல. ஒரு மனித நேயம், ஒரு மனுஷன் வந்து இப்படி இந்த இடத்துல மலைக்குள்ளே கல்லறைக்குள்ளே இப்படி விழுந்து கிடக்கிறானே, இவனுக்கு என்னாச்சு ஏதாச்சு, இவன் யார், எவர், குற்றவாளியா அல்லது குடிகாரனா, எதையும் அவங்க நினச்சி பார்க்கல. குற்றவாளியாக இருக்குமோ அல்லது இவன் குடிகாரனாக இருப்பாரோ, குடிச்சிட்டு தான் விழுந்து கிடக்கிறானோ அப்படின்லாம் எதையும் பார்க்காம என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சரி யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு தோளில் தூக்கி போட்டாங்க, ஆட்டோவில் கொண்டு போய் ஏற்றி விட்டுட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு. அதை பார்க்கும்போது இப்படியும் நல்ல உள்ளங்கள் அதே காவல்துறையில் இருக்கத்தான் செய்கிறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலத்தில் இருந்து தான் நம்ம வந்து ஜெய் பீம்லாம் படம் பார்த்து மனசே ரொம்ப நமக்கு கோபமும், இந்த காவல்துறையின் மீது கோபம், சி இப்படியும் மிருகத்தனமாக இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எரிச்சலும் இருந்துச்சு. அப்போது அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது, இல்லை எல்லா இடத்துலையும், அது எந்த சிறைச்சாலையாக இருந்தாலும், சிறைச்சாலையாக இருந்தாலும் கூட அங்கேயும் குற்றவாளிகள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுலேயும் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த காவல்துறையிலையும் நிறைய மனிதாபிமானம் கொண்ட உள்ளங்கள் கொண்ட காவல் அதிகாரிகளும் இருக்காங்க, அதே மாதிரி மிருகத்தனமாக நடந்துக்கிற காவல் அதிகாரிகளும் இருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. இல்லை அப்படி தான், உண்மையே அது தான். இப்போது போன வருஷம் கூட என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும், சாத்தாங்குளத்தில் பென்னிக்ஸ் ஜெயராஜ் இவங்க ரெண்டு பேரையும் அடித்து, ஒரு குற்றமும் செய்யாதவங்கள அடித்து துன்புறுத்தி சாவடிச்சிட்டாங்க. அதுக்கு முந்தி நடந்தது தான் இந்த சம்பவம். இப்படியெல்லாம் நம்ம நிறைய சம்பவங்களை இந்த காவல்துறையில் ஸ்டேஷனில் வச்சு அவங்க குடும்பப்படுத்துகிறதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், பார்த்துக்கிட்டுருக்கு. ஸ்டேஷனில் வச்சு அவங்க குடும்பப்படுத்துகிற சம்பவங்களெல்லாம் நிறைய செய்தித்தாள்கள் இதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் அதே மாதிரி சில நல்ல காரியங்களும் நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். அதே அந்த வகையில் இந்த ராஜேஸ்வரி அவர்களை ரொம்ப பாராட்டணும். அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. அதுக்கு வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னா, அந்த காவல்துறையை சேர்ந்த அந்த ராஜேஸ்வரி என்ற பெண்ணுக்கு பாராட்டுக்கள் குவியுது. எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி அந்த நபர் வந்து அங்கே கொடுத்த சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போனாலும் அந்த பெண்ணினுடைய அந்த சாதனைக்காகவே, அந்த நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காகவே அவருடைய உயிர் இருந்திருக்கு. அதனால தான் அவங்க அவரை பார்க்கணும், அதை தூக்கி ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும், இவ்வளோ நல்ல பேர் அவங்களுக்கும் கிடைக்கணும்னு இருந்திருக்கு. இல்லைன்னா அவர் அந்த இடத்துல செத்து போயிருந்துருக்கணும். அந்த அளவு தான் அவருடைய உடல் வாகு எல்லாமே இருந்தது. கடவுள் இப்படி தான் எல்லா காரியங்களையும் செய்வார் போல்.
அப்படி தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. எப்படி இருந்தாலும் அந்த பெண் போலீஸுக்கு நம்மளுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், அவங்களுடைய மனிதாபிமான உள்ள செயலுக்கு நம்மளுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். ஓகே, நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.